ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஹோம் மேக்கர் டைரி. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மட்டும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப இதவே செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இதில் நாட்டுக்கோழியிலையும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வடைசட்டியில் மல்லி விதை இருக்கு இல்லையா, மூணு ஸ்பூன் எடுத்துக்குவோம். அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதோட காரத்துக்கு தேவையான வத்தல், அதாவது மிளகா, வரமிளகாவை எடுத்துக்குவோம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து முறுமுறுன்னு ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதோட வந்து சீரகம் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு வந்து நாலு ஸ்பூனாக எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் வந்து ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அதே சட்டியில் எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கிட்டு தாளிப்புக்கு பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். செட்டிநாடு சிக்கன் எப்போவுமே இதையெல்லாம் போட்டு தாளித்தாதான் வந்து அந்த ஸ்மெல்லு அரோமா நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் தான் நான் நிறையா யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 150 கிராமுக்கு மேலே இருக்கும் சின்ன வெங்காயம். ஒன்றா ரெண்டாக வெட்டி போட்டு நல்லா தாளிச்சுக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி இதில் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால நான் வந்து அப்படியே சும்மா பச்சை மிளகாவை கீறி மட்டும் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்குவோம். நிறைய பேர் வந்து சிக்கனில் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கு வந்து தக்காளி சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ சிக்கன் குழம்புக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறோம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும், எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சிருக்கிற, வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்குவோம். அந்த தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு, சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குவோம். இது நாட்டுக்கோழியிலையும் நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, திரும்ப திரும்ப வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த சிக்கன் கிரேவி. இப்போ நம்ம மிக்சியில் அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, வத்தல் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சிருக்கோம், இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் தனி மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க, காரம் தேவையில்லை, ஏற்கனவே இது காரமாக தான் இருக்கும். மிளகு நிறையா சேர்த்துருக்கிறனால இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ வந்து குழம்பு வந்து தளத்தளன்னு கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து வத்தட்டும். மிளகெல்லாம் வந்து நிறையா போட்டிருக்கிறனால இந்த குழம்பு கூட நம்ம ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி குடித்தோம்னா சளியெல்லாம் வந்து பறந்து போயிடும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு, செமி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இது ஊற்றி சாப்பிட இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கெல்லாம் அருமையாக இருந்துச்சு. நான் வந்து இப்போ இட்லி தான், இட்லிக்கு தான் இதை வச்சு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து குழம்பை வந்து இறக்கிடுவோம். இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு. இப்போ எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது, நான் அந்த அவ்வளோதான் குழம்பை இறக்கிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். இட்லிக்கு தான் சேர்த்து சாப்பிட போகிறோம்.
உங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். வாங்க இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நான் தோசைக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிட போகிறேன். சூடர் செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. இதே தோசைக்கும் சாப்பிடும்போது தோசைக்கும் அருமையாக இருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாமே எடுத்துப்போம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சிக்கன் நல்லா வந்திருக்குல? சிக்கன் நல்லா வந்திருக்கு. குழம்பு அருமையா இருக்கு. இந்த அருமையா வந்திருக்கு சிக்கன் குழம்பு. வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் செட்டிநாடு இது படி போட்டனால சூப்பரா அருமையா இருக்கு. சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.